ஒரு பிள்ளை உட்காரலாமா ஒரு ஆளாத்த உட்கார உலகம் இறைவனின் சந்தை மதம் வழிபோரும் போவோரும் தங்கினிடம் இது வல்ல நமக்கு சொல்லிடம் உலகம் இறைவனின் சந்தை மதம் மனுஷ பாடு நான் பெருசு நீ பெருசு என்னையா உலகம்
இத்தனை ஜாம்பவாலாம் செத்து போனாங்க கொரோனாவில் பெரிய பெரிய கோடீச்சரன் அவன் பணம் இல்லாமல் இருந்துச்சா வைத்தியம் பார்க்க முடியாமல் இருந்துச்சா விதி முடிஞ்சுனா கிளம்பிட்டான் எவ்வளவு பெரிய வைத்தியர் வந்தாலும் ஒன்னும் நக்க முடியாது அந்த குழந்தை ஜாமியார் பேசின ஜவனால பாத்தியா அவன் வரட்டும் நான் அவனை பாக்குறேன் அதுக்குதான் கண்ண முடிட்டாக்க அதுல அவர் சொல்றாங்க என்னன்னு நான் 5:30 வரைக்கும் அடிக்கிறேன் 6:30 வரைக்கும் அடிக்கிறேன் அப்படி பேசுங்க 8:30 வரைக்கும் அடிக்கிறாரா எனக்கு பரவாயில்ல எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போடக்கூடாது கொடுக்குற பிட்டை மட்டும் போட்டு இங்க நின்று பயந்து வராது அந்த கையே அங்க அந்த புழு துணி இருக்குல்ல எது புழு துணி ஊதா அதுல போய் நான் ஒளிஞ்சுக்கிறேன் ஆள் இல்லைன்னு வர சொல்லு அப்படித்தானே இருக்கிறான் இரண்டு மலைகள் மோதுகின்றன எம்புட்டு ஆசை வர சாமியாருக்கு இப்படி இருந்தா கூட பரவாயில்ல இப்படி இல்ல என்னது பகவதாஜி ரொம்ப நினைச்சு இருக்கிறார் ரசிச்சு உணர்வுபூர்வ மனுஷன் வாத்தியார் சத்தம் தான் பெருசா இருக்கு அது சொந்தடியை விட கையடி எவ்வளவு சத்தம் விளையாடுக்க எத்தனை வயசுல இருந்து வளரணும் காந்தி அண்ணா வாத்தியாருக்கு ரெண்டு பிரஷர் மாத்திரை ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது நீர் வர காரணம் குருமையா கண்ணி நிறைய குடிச்சா வரத்தி நீர் கடுப்பாக பேசுகிறீர் என்று நாம கடைவிக்கிறேன் சரியா எதுல அதுல கடுப்பது எங்கு கடுப்பது மேலே தடவுவது கீழே கீழே தடவினால் மேலே எப்படி நிற்கும் எங்கே தடவினாலும் நிற்கும் தடவர விதந்த செப்பும் ஐயா நாயே செப்பரை மோகன என்ன செய்ய சொல்றாங்க செந்தமிழ் நாடமும் போதினிலே
In the Tavan to Padi, the Kadinile, Yingal Tanda, and not in the Bodinile, or Sakti Brak the Mutinile and Grand Kabingan. Tamil Petri Pesmur, the Sakti Brakra, the end of Sulgran. But I was set up in the Tamil. You put it along, Padipu. Sirapu, Nandri. Ya, but in the Murikadine, Tamil, you need our endum carro and the Alagara to my Varadi. Tamil Mudi boy, you need our endum carro. You put it along, Padipu. Sirapu, Nandri. படித்தேன் என்று சொன்னார் படித்தேனே காதிலே ஊற்றியது போல இருக்குமாம் அந்த தமிழின் சுவை தீம்போல் திட்டிக் கொண்டார் எப்படிதெல்லாம் படிப்பு சிறப்பு நன்றி தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்ந்து 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 என்று ஒலிக்குமாம் அந்த தமிழின் சுவை தமிழ் என்று சொன்னால் அமிழ்ந்து என்று ஒலிக்குமாம் எப்படிதெல்லாம் படிப்பு சிறப்பு நன்றி உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆய்வெழுத்து 1 உயிர்மெழுத்து 216 மொத்த எழுத்துக்களை கூட்டினார் 247 எழுத்துக்கள் 247 எழுத்துக்களை வைத்து இந்த நாவிலே தந்த தமிழை தாண்டவமாக செய்திருக்கின்றார் தமிழ் மொழி நான்தால் அவ்வளவு சிறப்பையா அந்த தமிழ் மொழியோடு தாம் தமிழ் மொழியை தாங்களோடு உரையாடி பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது எமக்கு கிடைக்கும் ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய மகிழ்ச்சி மட்டற்ற மகிழ்ச்சி இப்படி சிறப்பான இடத்திலே தாங்களை சந்திக்க வாய்ப்பினை இறைவன் எமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான் என்றால் சாதாரணப்பட்ட விஜயமா எவ்வளவு பெருமைக்குரிய ரொம்ப போட்டு ஆத்தப்படாது இலக்கணமா பேசணும் ஆசைப்பட்டா ஆளுக்கு 4 வார்த்தை பேசியாச்சு முடிஞ்சு அதோட வாப்பா தம்பி என்ன விஷயம் என்ன அப்படி வந்திருக்க என்ன விஷயம் சமாச்சாரம் அப்படி கேட்டு போயிருந்தார் அதை விட்டு விட்டு தங்களோடு நல்ல ஒரு ஆடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது நான் பார்க்கையே அந்த இறைவன் ஆகப்பட்டபடி எப்படி விட்டு வாய்ப்புவையா 1947 வந்த படம் மாதிரி இருக்கிறாள் சும்மாவா சும்மா ஜிம்பிளா பேசினா போதும் கேட்டானா வேண்டாம் ஐயா இந்த தமிழ் மொழியை தாங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன் தாங்கள் தத்துவத்தை எடுத்துக் கொள்வதற்காக மனிதனுடைய அந்த தத்துவத்தை எடுத்துவத்தை போது மயத்தை புடுங்குறாங்க இந்த தத்துவத்தை மயிரா அப்புறம் என்ன என்னையா மயிர் என்ற அநாகரியமான வாதனை விடும் பொழுது அதை தாங்கள் யோசித்து விட வேண்டும் மயிர் என்று கூறுகிறீர்கள் அநாகரியமான வார்த்தை இல்லவா இல்ல நாகரிகா கிடையாதியா அப்புறம் என்ன அதை கூந்தல் என்று கூறியிருக்கின்றார்கள் அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள் அதை விடுத்து தாங்கள் மயில் என்று அநாகரியப்படுத்துகிறீர்களே இதுக்காக முடிவற்ற கடையில போய் உட்கார்ந்துட்டு என் கூந்தலை சீர் செய்யும் என் ரோமத்தை ஒழுங்கு ஒருத்தர்கள் நான் சொல்லிட்டு மயத்தை வெட்டி விடுறா வெட்டி விட்டு போறியா பள்ளிக்கூடத்திலேயே படிக்கிற காலத்துல எனக்கு பிடிக்காது தமிழ் வார்த்தையார் ஒரு ஆள்யா ஐயா கொய்யான போட்டு ஆளை கொள்ளுவேன் கல் எடுத்தவன மண்டே புலந்திருக்கிறானே கல் கல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா படி படி என்றல்லவா அர்த்தம் கல்லாமை உலகிலே இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார் தாங்கள் ஆசார் தாங்களை கற்க சொல்லியிருக்கின்றார் ஆமா நக்க சொல்றா பொருள் கக்க சொல்றா ஆஹா நக்க சொன்னான் என்று சொன்ன உடனே எனக்கு நக்கி நடராஜன் தான் நினைவூட்டுகிறது அவர் தான் குண்டலம் கலந்து விழுந்த உடனே அதை நாவா நக்கி எடுத்தாரு எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய விஷயம் தெரியவா ஐயா நடராஜ நக்கிரா நாகராஜ நக்கிரா யார் நக்கிறாங்க ஆகா நாகராஜன் தாங்கள் சொல்லும் பொழுது சிவனுடைய கழுத்தில் கிடக்கு பாம்பு விட்டுதான் எனக்கு நினைவூட்டுகிறது அந்த அளவிலே பெருமை பாம்பு வருது அப்புறம் ஆகா உரி என்று சொன்ன உடனே ஓம் என்ற பிரமாவத்திற்கு உரி என்ற பிந்து நாதங்களோடு சேர்த்து எனக்கு 11 உத்தரவுகளை தான் நினைவூட்டுகிறது எனக்கு ஆதிபராசக்தி தான் நினைவூட்டுகிறது அவர் தான் ஒரு அரக்கனை குப்பரம் போட்டு குத்தினால எவ்வளவு பெருமை தெரியுமா தம்பி பெருமாளே பட்டன் அடிச்சு விடுவேன் அடி என்று சொன்ன உடனே எனக்கு திருவள்ளுவரை தான் நினைவூட்டுகிறது அவர் தான் ஒன்னே முக்கால் அடியில் இருந்தால் திருவள்ளுவருக்கு ஒன்னே முக்கால் அடி இருந்து ஒரு பிடிச்சு பார்த்தாரு அதே அரையடி வச்சுக்கிட்டே படாத தாங்கள் அரையடி என்று சொன்னோன்னே எனக்கு லட்சுமணனை தான் நினைவூட்டுகிறது ராமாயணத்தில் சீதாபுரட்டி வைத்து கோட்டை கிழித்து சொன்னாலும் ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது என்பதற்காக போதும் என்று சொன்ன உடனே எனக்கு அடியும் உணவும் தான் நினைவூட்டுகிறது அந்த ஆகா நீங்கள் இந்த விரலை காட்டியுடனே எனக்கு கருணை மட்டும் தான் நினைவூட்டுகிறது அன்னச்சத்திரம் அதோ இருக்கிறது என்று விரலை காட்டினாலே எவ்வளவு ஆகா
நீங்க வாயை பொத்தி உடனே எனக்கு வாளியை தான் நினைவு விட்டுகிறது. அவன் தான் வாளியாகப்பட உள்ளே செல்லும் பொழுது தம்பியாகப்பட்டவன் இங்கே அடைத்தானே கல்லே. ஆக கீழே நீங்கள் வைக்கும் பொழுது எனக்கு சிவலிங்கம் தான் நினைவு விட்டுகிறது. ஆக நீ பின்னே பொத்தி உடனே எனக்கு அன்று அது வாளியும் தனது தம்பியாகப்பட்டவன் இருந்த சன் மகாபாரதம் இருக்கு, அதுவும் தெரியும்.
அது தெரியுமா என்னால வந்து ராமாயணம் மணல அந்த மாவரது நமக்கு தெரியாது கர்ணனுடைய பிரபு தெரியுமா உங்களுக்கு கர்ணன் கர்ணன் அது ஆமா முதல்ல வந்தே வந்தானே யார் பர்ணா அது சூரியனி பர்ணா தெரியுது ராத்த டிரஸ் பண்ணிருக்க என்ன ஒரு மலர் பறிக்கிறக்காக ராதி இது எப்படி வரா நீங்க சொல்றீங்க நீமன் மலர் பறிக்க போறேன் தெரியும் தெரியும் தெரியுமா என்ன மலர் பறிக்க போறேன் தெரியும் உங்களுக்கு தெரியுமா கேளாது தெரியும் எல்லா கதையும் நானே சொல்லிட்டு இருக்கா சொல்லி தொலை அதையாவது உண்ணாது பேர் வாங்கியா அப்படியே மண்ணாட்ட நிக்கிற மக்கு மாதிரி எல்லாமே கோமாதே சொல்லிட்டு அப்ப நாரது இருக்கு தேவலாம் பேசக்கூடாது சொல்லியா சொல்லியா சௌகந்தி மலர் போட்டி போடணும் வந்துட்டீங்க நீங்க பேசுறது புராணமே பொய்யுமே ராமாயணத்தை இல்லையுமே ராமாயணத்தை இருக்குமே சரிப்பா பேசுவேன் அப்படியே கேட்டுப்பேன் சொல்ல சொல்றோம்னு சொன்ன வாய நான் நினைச்சினா உண்மை உண்மைன்னு மட்டும் சொல்ல வச்சிருவேன் நூறு ரூபாய்
உன்னை நீதிபதின்னு சொல்லி அந்த அலைய அமைச்சிருக்கேன். அதை நம்பி பாரு. நம்மளுடைய கூட்டுக்கலாம் நமக்கு தான் தெரியும். இந்த கை பூஜை பந்தயம் கட்டி இருக்கு நம்மகிட்ட. எத்தனை பேர் நம்மளை காஜ கட்டி நம்மகிட்ட ஏமாந்து வச்சிருக்கேன். அந்த ஆள் என்னத்த சொன்னாலும் ஆமா உண்மைன்னு சொல்லணும். அது டேய் கோபப்படாதடா இவேன் கோபப்படுறேன் பாரு அதே என்ன தெரியல நம்மளுடைய என்னோட இவேன் கே கோபப்படுறேன் அதே என்ன சொல்ற பெரிய ஆளு பெரிய அண்ணாவே நான் பாப்பியா அவட சித்தப்பாமே டேய் பணத்த பத்தமா வா நீங்க பாப்பா அப்படியே வந்து சொல்ல கூடாது பத்தமா வாடா நீ டேய் ஐயா ஐயா ரைடா ஐயா அட எப்படி பின்னாடி ஐயா வந்து பிராணத்தை நான் ஆரம்பிக்கிறேன் அந்த சாமி ஆரம்பிக்கிறேன் நீங்களே ஆரம்பி உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைட்டே நான் போட்டி வடி ஜெயிச்ச அந்த பதத வந்து அவசியம் இல்ல ஆரம்பமே சரியில்லை ஏன் அவசியம் உன மாதிரி என்ன கேக்குறேன் சிங்க குட்டி மாதிரி சிறுத்து நிக்கறாப்ல சிங்க அவர போய் பொம்பளை பிள்ளைங்கறியா அப்புறம் பொம்பளை பிள்ளை இல்லையா பொம்பளை பிள்ளைங்க அப்ப பொம்பளை பிள்ளை குடி குடி அப்ப பொம்பளை பிள்ளைனு சொல்றது போய் தானே ஏய் நான் பொம்பளை சும்மா இருக்க மாமா நான் சொன்னேன் அரே ஒரு லூசு பையன் நீ ஒரு ஆள் செஞ்சியே நான் பொம்பளை பிள்ளை இல்லாம அப்புறம் யார் நானு நீங்க உட்காந்து லூஸ் மகாரா சாப்பாரு 4000 போகுது முண்டே ஆமா ஆமா நான் பொம்பளை தான் மாமா அவர் என்ன 9 கூட சொல்லட்டும் ஆமா தான் நமக்கு தேவை 4000 ஏ நீ ஆம்பளையா ஆமா ஆமா படத்தை வாங்க இந்த இன்னைக்கு சூழ்நிலைக்கு எதை செஞ்சாலும் இந்த காசு வாங்கியாகும் எனக்கு ஒரு ஒரு வயசு இருக்கு தலைவரே பழைய கதை உலருக்கு தாராளமா சொல்லிட்டு 4000 எனக்கு ஒரு வயசு இருக்கேன் அப்ப எங்க அம்மா வயசுக்கு வந்துட்டாங்க பாஸ் தெளிவா இருக்கீங்களா நீங்க என்ன காரணம் சொல்லு நீங்க ஒரு வயசா இருக்கும் போதுன்னா பக்கத்து வீட்டுல எழுத்த வீட்டுல உங்க அம்மா சித்தி முறையில உள்ளவங்க கேளுங்க ஒரு வயசுக்கு போது என்னை பெத்த அம்மா வயசுக்கு வந்துட்டாப்பா அப்ப உங்களை பெத்துட்டு வயசுக்கே வந்து அப்பதான் வயசுக்கு வந்தது ஆமாப்ப நான் பொய்யா சொல்றேன் உண்மை 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 4000 ஏ என்னையா நாங்க ஏமாறுவோமா சரி அப்புறம் எங்க அம்மா வயசுக்கு வந்தோம்னா எங்க பாட்டே அதுக்கு சடங்கு வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஆமா வயசுக்கு வந்த உள்ள சும்மா வச்சுக்கிட்டு இருக்கலாமா ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவா சடங்கு வச்சே ஆகணும் சடங்கு வச்சா பெருசா எதுவும் செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லி எங்க பாட்டே கொஞ்சமா செலவழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்காக என்ன செய்யறேன் ஒரு 1000 கடா கொஞ்சமா வாங்கறதுக்கு ஆரம்பிக்கிறேன் கொஞ்சமா வாங்குறது 1000 விருந்த பெருசா வைக்க முடியல நிறைய பொதுவாவே அவர் என்ன நினைச்சாருன்னா ஒரு மாதத்துக்கு முதலே அது சொல்லிட்டு தான் வயசுக்கு வந்துருக்கணும் சொல்லாம வந்துருச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வயசுக்கு நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கணும் அது சொல்லாம திடீர்னு வந்தோடனே அவருக்கு அப்ப ஊர்களில் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் வயசுக்கு வரது எல்லாம் ஆமா இப்படி சாப்பா நடக்குது ஆமா சரின்னு கறி வச்சா பத்தல பத்தாதுல்ல அஞ்சு பேர்ல கிட்ட 1000 தானே தலைக்கு முட்டு முட்டு வச்சாலும் காணும் 4000 நமக்கு தான் விட மாட்டோம்ல தலைவரே அந்தாண்டன்னு பார்த்தா கடை எக்கு தடுமான கடை ஆமா இவ்வளவு பெரிய விருந்து வச்சிருக்கல கடை வந்துடும்ல ஆமா கடை எவ்வளவு கடை அது அந்தாண்டன் 1.5 ரூபா கடை 1 ரூபா 50 1000 கடை ஓய்யா
ஆனா மொய் கொஞ்சம் மாட்டையா வந்துச்சு எவ்வளவு 50 லட்சம் தே வருது அது சரி எப்படி கரெக்ட் கரெக்ட் கட்ட முடியே கடை 1 ரூபாய் 50 ஆக இல்ல இது வந்தது 50 லட்சம் தானே எப்படி அடைக்க முடியும் வட்டி கூட கட்ட முடியாது उसे அது பாஸ்போர்ட்னு சொல்லலாம் பாஸ்போர்ட்டாஸ்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் 4000 ரூபாய்க்கு தலைவர் சொன்னா அது உண்மைதான் பாஸ்போர்ட்டாஸ்னு சொல்லலாம் பாஸ்போர்ட் என்று சொல்லலாம் எப்படியும் சொல்லலாம் சரி பாஸ்போர்ட்டாஸே வந்துருச்சு அத வச்சிட்டு போக முடியாது அம்மா அதுக்கு அடுத்து என்ன விசால் வரணுமாம்ல விசால் ஷூட்டிங்ல இருக்க அப்ள போக முடியாது ஆமா விசால் வரலாம் கார்த்தி வரலாம் நாசர் வரலாம் யார் வேணாலும் வரலாம் போகலாம் விசால் வந்தா தான போக முடியும் ஆமா விசால் என்ன சொல்லலாம் மீசா என்ன சொல்லலாம் விசால் எப்படி சொல்லலாம் கார்த்தி என்ன வேணாலும் சொல்லலாம் டேய் ஐயா விசால் வந்துட்டாரு பாஸ்போர்ட் ஆஸ் வந்துருச்சு உடனே வெளிநாடு கணிச்சிட்டாங்க நடந்தே ஓடிட்டுப்பா நடந்தே போறதுக்கு என்ன கரெக்ட்டே அதெல்லாம் நடந்து ஏர்போர்ட்டுக்கு போய் பாரு அதுமே பிரச்சனை இல்ல இல்லப்பா நடந்தே வெளிநாடு போய்டேன் அப்புறம் எங்க பாஸ்போர்ட் இருந்தாலா போற வழியில காமிச்சிட்டே போறது இருக்க வெளிநாடு அந்தானே 10 வருஷம் வேலைவாதிப்பா வெளிநாடு 10 வருஷம் வேலைவாதனே எனக்கு 10 கி ஒன்னு வருது என்னன்னே அது அம்மா மறுபடியும் வயசுக்கு வந்திருக்கு டேய் எங்க அம்மா வந்து அசிங்கப்படுத்தியா நீ யார் அசிங்கப்படுத்தலா எங்க அம்மா வயசுக்கு வந்து சொன்னாங்க निश्चयदार्थमा ஒரு வண்டி வந்தாரு மூணு வண்டி தனித்தனியா தேடி போணுமா ஏப்பா நான் எது தப்பா போய் சொல்றேன் சொல்வதெல்லாம் உண்மை அப்புறம் அந்தன்னே வெளிநாட்டுல இருந்து உடனே வான்னு சொல்றேன் எப்படி வர்றது பக்கத்துல இருக்கு பைத்தியம் பிடிச்சாலும் அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு 3 நிமிஷம் ஆயிடுச்சு வர்றதுக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு 3 நிமிஷம் வந்தா என் பாட்டி படத்தை வாங்குறதுக்கு அப்படியே காத்துக்கிட்டு இருக்கேன் 10 வருஷம் உழப்புல அங்கிருந்து சம்பாரிச்சு அந்த அந்த கனபணம் அம்மா கடன பூரா அடைக்கணும்னா 1000 ரூபாய் இல்ல கடன் 75 ஆசு சம்பாரிச்சு வந்துடுப்பா 10 வருஷம் தானே வேலை பார்த்தேன் 75 ஆசு எக்கச்சக்கமான பணம் ஒரு மூட ஜிமுண்ட வாங்கி அடைச்சிருக்கோம் எப்படி ஏறுவாடி போறது உறுதி நம்ம ரெண்டு பேரும் ஆமா அங்கிருந்து வர்றப்ப எனக்கு கிட்டத்தட்ட வயசு என்ன இருக்கு ஒரு 1 வயசு இருக்குங்க மாட்டியாடி எனக்கு செக் எங்க வச்சோம் தெரியுமடி எங்க சிக்குன்னு தெரியுமடி எல்லாரும் கேட்டிருக்காங்க நாங்க லூஸ் ஆனாங்க இவரு வேலைக்கு போகல 1 வயசா 10 வருஷம் வேலை பார்த்திருக்காப்ல அப்ப அங்க இருந்து வரல 11 வயசு தான் ஆறேன் 1 வயசு இருந்து போய் தானே அப்புறம் ஆஹா உண்மை உண்மைன்னு சொல்ல சொல்லிட்டு எனக்கு தெரியாது நீங்க திரும்பி வரும்போது 6 மாத குழந்தையாக கூட இருக்கலாம்னு சொல்ல வந்தேன் நான் சொல்ல பொய்தாயா இல்ல உண்மை அப்புறம் உடனே எங்க அம்மாவுக்கு கல்யாணம் வச்சிட்டாங்க ஒரு பைய கல்யாணம் சொல்லி சந்தேகம் வந்துரும் சொல்லி எங்க அம்மா சாப்பிட்ட சாப்பாடுக்குல போய் நான் ஒளிஞ்சிட்டேன் சோத்து பானை பின்னாடி சாப்பிடுற சாப்பாடுக்குல ஒளிஞ்சிட்டியா ஏய் உன்னை மறைக்கிற அளவுக்கு சோறு போட்டு வந்துருச்சு அந்த அம்மா எங்க அம்மா சாப்பிடும்போது என்ன செஞ்சு சாப்பிட்டாங்க அப்ப சாப்பிடுறாங்க காலையில சாப்பிடுறாங்க மதியானமா வெளிய வந்துட்டேன் வெளிய வந்துருங்க வகத்தால இருக்க மாட்டாங்க பாவம்
4000 தேன் என்பது நல்ல வாம்ப விஷத்தை விட கொடியது. அப்புறம் எங்க அம்மா உயிர யாரா பிடிக்கிறான்னு போய் பார்த்தேன். அவன் யாரு அதான் அவன் எம்மே அந்த தயா ஒரு உண்மை வந்திருக்கு. பக்கத்துல போய் பாக்குறேன் அவன் என் கூட படிச்சேன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அப்படி வாய் துடிச்ச மாதிரி அடிக்கிறது. மரியாதை எங்க அம்மா உயிரை கொடுக்குறியா? உண்மையும் எங்க அம்மா கொண்ட மாதிரி சாப்பாட்டுல தேவை ஊத்தி வச்சு கொள்ள வரமே பயந்து உயிரை விட்டுட்டேன். எம்என் ஃபேமிலிக்கே தேனை வச்சு கொள்ற ஒரே ஃபேமிலி உங்க ஃபேமிலி தான் ஐயா. அப்புறம் எங்க அம்மா வீட்டுல விட்டு வந்து உட்கார்ந்து எழுதி பார்த்துட்டேன். அப்பா புரிஞ்சல எங்கடையாவது நாங்க போயிட்டு சொன்னோமா? இல்ல பஞ்சாயத்து கலைகிறது வேலை இருக்க காசை பிரிக்கிற அதே கதை என்ன முடியலையா? கதை முடியல முடிஞ்சது மாத்திர நான் மன்னேன். நீங்கள் மந்திரி இவர் காவலர். கொரோனா வந்துருச்சு முன்ஜன்மத்திலயுமா? அப்போ வந்த கொரோனா சாட்சின்னு பலவாத்தியம் எப்படா கட்டுவேன்னு கேட்டனா? கேடுங்க நீ என்ன சொன்ன? இந்த ஜென்மத்துல இல்லாவிட்டாலும் அடுத்த ஜென்மத்துல கட்டுகிறேன் என்றேன். சாட்சியா நேத்து துரைராஜ் தான் சாட்சியா? என்ன தலைவரே நான் தான் போன ஜென்மத்துல 4000 நீ கட்டினியா? கட்டலல. ஏன் கட்டல? சுத்துட்டோம்ல. அப்புறம் எப்படி மறுபடியும் பிறந்தியா? யாரா என்ன அப்ப அறியறே? நீங்க பெருமாளாஜி ஒரு துரைராஜ் போன ஜென்மத்துல கட்ட முடியல மறு ஜென்மத்துல கட்டணும் சொல்லல? ஆமா அந்த 4000 மறந்த முடியா? போன ஜென்மத்துல வாங்கினா பண அந்த 4000 இப்ப கூடா இந்த கதையில வரப்படாது. அப்ப நான் போய் தானே சொல்றேன். அது இல்ல 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 போய் தானடா கதவே. ஏப்ப போய் தானடா? இல்ல 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 அது சொல்ல பொய்யல. உங்க வாங்கல இல்லடா நான் பேசுறேன். இது புரியுதா? என்னப்பா காசு கொடுத்து இருக்க என்னடா மொத்த தெய்வமே நீங்க போங்க நீங்க போங்க. டேய் டேய் கேடா என்ன காசு கொடுத்து ஆத்தாடி என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப காசு கொடுத்தீங்க? இன்ன ஒரு ஆச்சரிய நான் வாங்கணும் அடைக்க முடியாது. வந்தது யாரு தெரியுமா? அந்த வெக்கான தெரியும் நடந்தது இந்த ஜென்மத்துல கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்றாரு பாருங்களே எவ்வளவு பெரிய மனுஷன். நேத்துக்கு எந்த ஒரு பழனி தெரியுமா? தெரியுமா? நேத்து போன ஊரே உனக்கு தெரியலையே. அவங்க போன ஜென்மத்துல எனக்கு 4000 ரூபாய் கடன் கொடுத்தாங்களாம். இவங்க சாட்சி கையெழுத்து போட்டு கிழிச்சாங்க. ஏமாத்திட்டாரு பாட்டிமா
ஒரு 4000 கடன் கொடுங்க எதுக்கு இந்த ஜென்மத்துல முடியலன்னா அடுத்த ஜென்மத்துல கட்டறேன் கண்டிப்பா தரேன் தயவு செய்து கொடுங்க கொரோனா எப்ப முடியுதோ அப்ப தரேன் போட்டுறேன் நீ எங்கட அடைக்க அது எப்ப முடியேன்னு அந்த காசை வாங்க விட மாட்டேன் இதுல விட்ட காசை அதுல வச்சு புடிச்சுறேன் அவளை காமிச்சறலாம் மயங்காத கையெல்லாம் மயங்க எத்தனை பெரிய சாமியார்லாம் உள்ள ஓடுது விளக்க இப்படி அம்மா தரேன் உனக்கு தெரியும் தெரியும் நான் அந்த காசு வாங்கி கொடுக்கல நீ என்ன வாங்கி கொடுக்க
சரி அத நான் வாங்கி தந்தா 500 சேர்த்து தருவியா 500 ரூபாய் நான் வாங்கி தரேன் உனக்கு 500 ரூபாய் வேணா 4500 போறனால 500 ரூபாய் கம்மி என்ன சரி 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 சாமி மூடாயிட்டார்
உரிமையாளர் என்னை ஆடிப்பாடி வரவேற்று நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். எனது வாழ்த்துக்களை உரித்தாங்க. சின்ன வயசுல விருக்கு தண்ணி தெளிக்காம விட்டாங்க சாமி. எதன் தப்பாதே பேசினா மன்னிச்சுங்கன்னு சொன்னேன். நான் நீங்க எத்தனை பேச தப்பு என் தம்பி நான் வேகமாக செல்லவா மெதுவாக செல்லவா? நீங்க சாமி சாமிக்கு நேத்து கிடனா இதுதான் வேகமாயா? ஆமா, அவர் மூணு நிமிஷத்துல போனால வெளிநாட்டு. நீங்க மெதுவாக போங்க. பட்டமா மாத்தி கொடுத்துருக்காங்க கனெக்ஷன். கீழே போட்டா ஆப் ஆகுது, மேல போட்டா எரியுது. ஓஹோ, 2-way சுவிட்ச் போல இருக்குது. எது பாத்துக்கோ.